கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூடப்பா நீர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறோ அதை நீர் பேசுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சித்தத்தின்படியே நீங்கள் எங்களோடதும் பேசுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த சண்டே ஸ்பெஷலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டோம். என்னதுங்க புதுசாக இருக்குது சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு என்னென்ன புரியலையே அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பழைய டைம், அதாவது நம்ம வந்து பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ என்ன நடந்தது? நம்ம பாவத்தில் இருந்தோம், நம்ம ஒரு நோயில் கடந்தோம், நம்ம ஒரு பாவம் என்ற அழுக்கின் சேற்றில் நம்ம மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை உதாசீனப்படுத்தி தள்ளிவிடாமல் நம் மீது கிருபையாக இறங்கி நம்மளை ரட்சித்தார் பார்த்தீங்களா. அப்போ நம்ம வந்து நம்முடைய பாவத்தில் குத்தப்பட்டவர்கள், நம்ம பாவ அறிக்கை செய்து, நம்ம அழுது மன்னிப்பு கேட்டு, நம்ம ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்து விடுகிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நீ நான் அல்ல, ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான் இயேசப்பா, என்னுடைய வாய் லைஃப்பையும் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன்னு நம்முடைய நாவினால் நம்ம அறிக்கை செய்வோம். எத்தனை பேர் அறிக்கை செய்திருக்கிறீர்கள்? என்னுடைய நம்முடைய நாவினாலே நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே நீ நான் அல்ல, இனி நான் மறித்து விட்டேன், இனி நீங்கள் தான் என்னை ஆட்கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தம் தான் என் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய நாவாலே நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய பாவ பழக்கம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அப்போ நம்மளோட பாவ வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்போ இந்த வேதத்தில் நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்டோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ஜீவனை தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார் போல, இப்போ நம்ம அவருக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவருக்குள்ளாக நம்ம மறித்து, இனி நம்ம கிடையாது, நம்மளோட சுயம் கிடையாது, நம்ம சுயம் மறித்து போயிட்டு நம்ம சொல்லிட்டோம் ரட்சிக்கப்படும் போதே, இயேசப்பா இனி நீங்கள் தான் என்னை பொறுப்பெடுத்து நடத்துங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். பிறகு இப்போ நம்ம சுயம் 0%, நம்ம செத்தே போயிட்டோம். இனி யார் நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறார்? கிறிஸ்து இயேசு ஜீவனாக இருக்கிறார். எனவே கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ, கிறிஸ்து என்ன நம் மீது சித்தம் கொண்டிருக்கிறாரோ, அதையே நாம் செய்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம் உண்மையான ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்பதின் ஒரு ஸோ அப்போ நம்முடைய ஆசை அங்கே செயல்படுறதுக்கு 1% கூட ரைட்ஸும் கிடையாது, 1%க்கும் அதுக்கு வேலிடு கிடையாது. ஏனென்றால் அங்கே கிறிஸ்து தான் ஜீவித்திருக்கிறார். நம்ம க்ளோஸ், நம்ம 0% ஆகிட்டோம். இன்னும் நம்ம அறிக்கை செய்துட்டோம்னா, நாவினாலே ஏசப்பா நீ நான் இல்லை, நீரே என்னில் ஜீவனாக இருக்கிறேன். ரோமர் 6:6 சொல்லியிருக்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லிட்டு நம்ம பாவ மனுஷன் அறையப்பட்டுட்டான், அவ்வளோதான் அவனுடைய பாவம். இனி நம்ம யாரும் பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது, இனி நம்ம பழைய அடிமைத்தனத்திற்கு போக முடியாது. காரணம், நாம் பாவ மனுஷன் மரித்து போய்விட்டான். இனி இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு எப்படி நம்மளை அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தாரோ, அதை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். இயேசு என்ன சுத்தம் கொள்ளுகிறார், இயேசு என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அதை நான் அறிந்து அதற்கேற்றாற்போல் நான் செயல்பட வேண்டும். காரணம், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் மரித்தும் போய்விட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன, நம்ம வந்து உலகத்திலிருந்து நம்ம பிரிக்கப்படுவோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்டக்கப்புறம் நாம் மறுபடியும் உலகத்தான் போல வாழக்கூடாது. என்னங்க புரியலையே, உலகத்தான் போல வாழக்கூடாதுன்னா என்ன? உலக நபர்கள் செய்கிற காரியத்தை நாமும் செய்யக்கூடாது. உலக நபர்கள் ஃபில்த்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்களா, நம்ம ரட்சிக்கப்பட்டக்கப்புறம் நம்மளுக்கு ஃபில்த்தி லாங்குவேஜ் நம்ம நாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. உலக நபர்கள் போல் நம்ம ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கும் உலக நபர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே அந்த மோசே வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினதை போல, நம்முடைய வித்தியாசம் நம்மளை பார்க்குறவங்க, நம்ம போய் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதுக்கு முன்னாகவே நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். காரணம், நம்முடைய லைஃப் அவ்வளோ சாட்சியாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம தெரியக்கூடாது, கிறிஸ்து தெரியணும். என் நம்மை பார்க்குறவர்கள் நம்ம தேவ சாயலாக இருக்கிறோம் என்பதை நம்ம உணர அவர்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய
சுயம் அல்ல, சுயம் மறித்து போய்விட்டது. சுயம் ஹாஸ் நோ ரைட்ஸ் அப்பான் அஸ். ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய சுயம் மறித்து போனபடியினாலே நீ நான் சுயமாக டெசிஷன் எடுத்தேங்க, எனக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை இல்லை, நம்ம ஆசைவே படக்கூடாது. காரணம் நம்முடைய ஆசையெல்லாம் இயேசு கிறிஸ்து. நமக்கு இப்போ நம்ம எதுவுமே நம்ம வந்து நம்மளுடைய இஷ்டப்படி செய்ய முடிய ஆண்டவர்கிட்ட கேட்டு அவரோட சித்தம் என்னன்னு அறிந்த பிறகுதான் நம்ம செயல்பட வேண்டும். காரணம் நாம் சிறு பேர் அறையப்பட்டோம், இன்னைக்கு கிறிஸ்து என்னில் ஜீவனாக இருக்கிறார், எனவே நான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் முழுவதுமாக தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் ஃபில்டி லாங்குவேஜையும் இன்னும் நாம் உலகத்தானே போலவே பேசிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்தோமானால், இன்னும் நமக்கும் உலகத்தாருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் இருந்தோமானால், நாம் நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஒழுங்காக அறையவில்லை என்பதுதான் பொருள். எனவே நம்ம ஒழுங்கு அப்போ நம்ம ரட்சிக்கவே படலைங்க. நம்மளையும் பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்க தேவ சாயலாக இருக்காங்க, பேச்சில் வித்தியாசம் தெரியுதே, இவங்க மற்றவர்களை போல இல்லைன்ற நம்மளை பார்த்து நான் மற்றவர்களுக்கு நம்ம அப்படி தெரியலை, நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக நம்ம இல்லை அப்படி, நான் நமக்குள்ள கிறிஸ்து இன்னும் ஜீவனாக இல்லை, இன்னும் நம்முடைய சுயம்தான் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை நம்ம இப்போ இனிப்போ நம்மளுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்கும், இப்போ நம்ம ரட்சிக்கப்பட என்னன்னு தெரிந்து விட்டது, போய் இனி கிறிஸ்து நமக்குள்ள ஜீவனா இருக்கிறபடினாலே நம்ம நம்முடைய சுயமாக செயல்பட முடியாது. எதுவா இருந்தாலும் ஏசப்பா என்ன சொல்றாங்க, ஏசப்பா என்ன இது செய்ய ஆண்டவர் எனக்கு விருப்பமா, உலகத்துல இருந்து ஆண்டவர் என்ன பிரித்து எடுத்துட்டாரு, அப்ப நான் உலகத்தான் நல்ல இல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும், இயேசு எப்படி இருந்தாரோ அதே போலதான் நான் வாழணும், என்னோட உடை நடை பாவனை எல்லாம் கிறிஸ்து எப்படி விருப்பப்படுகிறாரோ அதே போலதான் மாறி இருக்க வேண்டும். காரணம் நான் உலகத்தான் அல்ல, நான் இனி கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து என்னில் ஜீவனாக இருக்கிறார். எனவே இப்போ நம்மளுக்கு புரிந்திருக்கும். அப்போது நம்ம இப்போ யோசிக்கிறோம், நம்முடைய லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு 12 வருடம் ஆகுறது, 10 வருடம் ஆகுறது, 5 வருடம், 2 வருடம், வருடங்களை சொல்லுகிறோமே, இப்போ நம்மளுடைய சுயம் மறித்திருக்கிறதா, கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவித்திருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மளை பார்க்கிறவர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்முடைய சபை மக்கள், நம்மளை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறார்களா, கிறிஸ்து நம்மை ஆண்கொண்டு இருக்கிறார் என்ற வித்தியாசத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. எப்படி ஆண்டவர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர் அந்த ஆடு மாடுகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினது போல நம்முடைய வாழ்க்கை இந்த காலத்தில் இப்பொழுது எப்படி இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய சுயம் மறித்திருக்கிறதா, கிறிஸ்து நமக்குள் ஜீவனா இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நான் இன்னும் அப்படிதான் இருக்கிறேன், இல்லை எனக்கு ஃபீல் ஆகுதுங்க, நான் இன்னும் சுயமாக தாங்க நான் ஆண்டுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமானால், இன்றைக்கே நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் புறமே தள்ளுகிற தேவன் இல்லை, அவர் அன்புள்ள தேவன், அவர் இறக்கமுள்ள தேவன், அவர் ஆத்தும பாரம் கொண்ட தேவன். நீ பாவம் செஞ்சிட்டப்பா, நீ எனக்கு துரோகம் செஞ்சு, நீ எனக்கு வேண்டாம்னு தூர போட மாட்டார். நம்ம இன்றைக்கு மனம் திரும்பி வந்தாலும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், அவர் ஆத்தும பாரமுடையவர். அவரை நாம் புரிந்து கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நம்ம மறித்து அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஃபுல் ஆக்டிவிட்டி ஏசப்பா தான், லைஃப் சென்டர் மைய பாயிண்ட் எல்லாமே அவர் தான் அப்படின்னு நம்ம என்றைக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் நம் உலகத்திற்கு உண்மையான வெளிச்சமாக இருக்க முடியும். எனவே நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை சிலுவையில் நான் அரைந்து விட்டேன் என்று நான் சொல்லுகிறேன், ஆனாலும் ஆண்டவரே இன்னும் என்னுடைய சுயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா, இன்னும் நான் சுயமாகவே செயல்படுகிறது போல நான் உணர்கிறேன் அப்பா, இன்னும் நான் சரியாக என்னுடைய பாவங்களை நான் அறையவில்லை, இன்னும் என்னுடைய பழைய மனுஷனோடு இருக்கிற போல நான் தோன்றுகிறதுப்பா, இன்னும் நான் பாவத்திற்கு ஊழியம் செய்கிறது போல நான் தோன்றுகிறதுப்பா ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் ஆண்டவரே எங்களோட சுயம் ஜீரோ ஆகணும் அப்பா, கிறிஸ்து நீரே எங்களில் ஜீவனாக இருக்கிறீர், நீரே உயிர்ப்பித்திருக்கிறீர் அப்பா, நீர் செயல்படுங்க ஆண்டவரே, நாங்கள் இல்லை ஆண்டவரே, இனி நீரே எங்களில் உயிரோடு இருக்கிறீர் அப்பா, நாங்கள் பாவத்திற்கு பாவ மனுஷனை சிலுவையில் அறையும் பொழுது நாங்களும் அறையப்பட்டு விட்டோம் ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல நீரே எங்களுடன் இருக்கிறீரப்பா, நீர் செயல்படுங்கப்பா, இனி நாங்கள் உலகத்தான் அல்ல, நாங்கள் உம்முடைய மனிதர்களாக இருக்கணும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை, எங்களுக்கும் உலகத்தானுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இதுவரை நாங்கள் இல்லாமல் இருந்துட்டோம் அப்பா, ஆனால் இனி வரும் காலங்களில் அப்பா எங்களுக்கு நீர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன், இயேசு மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமேன்.